திருச்சிற்றம்புலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவ அன்பர்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக சிவஞான முனிவர் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பாவை சிந்தித்து வருகின்றோம் இன்று அவை அஞ்சாமை வாழ்வாத ஊரார் வளவன் அவை முன் எதிர்த்து சூழ் தேரரை வென்றார் சோமேசா தாழ்வகல ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு இந்த குறளின் பொருளானது அவைக்கு அஞ்சாமல் எதிரிகள் சொல்லிய சொல்லுக்கு தகுந்த பதில் அளிக்கும் பொருட்டு சொல் இலக்கண நெறியான அளவை நூலை அறிந்து கற்க வேண்டும் இதற்கு எடுத்துக்காட்டு சிதம்பர தளத்திலே தங்கி வாழ்ந்திருந்த திருவாத ஊரர் எனும் மாணிக்கவாசக பெருமான் சோழ அரசனுடைய சபையின் முன்பு அவை கண் சூழ்ந்த சைவ சமய பகைவர்களாகிய புத்தர்களை அவர்கள் கீழான தன்மைகளை எதிர்த்து சிறப்புற வாதாடி வென்றார் என்பதாகும் அடுத்து நாடு மேல்வளம் எல்லாம் அமைந்தும் மகேந்திரன்தான் தோல்வியுற்று மாய்ந்ததே சோமேசா ஞாலமிசை ஆங்கமை எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடு இந்த குரலின் பொருளானது நல்ல அரசன் அமையாத நாடு சிறந்த குணங்கள் எல்லாவற்றாலும் நிறைந்திருந்ததாயினும் அவற்றால் பயனில்லை இதற்கு எடுத்துக்காட்டு வீர மகேந்திரபுரமானது எல்லா நலங்களையும் பெற்று திகழ்ந்தாலும் அரசனாகிய சூரபன்மன் பண்பற்றவனாய் திகழ்ந்தமையால் கடலால் அழிவுண்டது அடுத்து அரண் வல்லதிகன் அரணம் வாழ் வளவன் சேனை செல தொல்லை வழி மாண்டதே சோமேசா நல்ல என மண மாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரன் இந்த குரலின் பொருளானது ஓர் அரணானது மற்றைய மாட்சிகளெல்லாம் உடையதாயிருப்பினும் வினை புரிவதன்கண் மாட்சி உடையவர் இல்லாத இடத்து ஏனைய அம்மாட்சிகளெல்லாம் இல்லாததே ஆகும் இதற்கு எடுத்துக்காட்டு சோழ மண்டலத்தை ஆட்சி புரிந்த புகழ்ச்சோழ நாயனார் கருவூரை அடைந்து சிற்றரசர் கொணர்ந்த திரைகளை பெற்று அமைச்சர்களை நோக்கி திரை செலுத்தாத அரசர்கள் இருப்பின் கூறுக என்றார் அவர்கள் அருகே உள்ள மலை அரணத்தில் உள்ள அதிகனே திரை செலுத்தாத மறுப்பவன் என்றனர் உடனே நாயனார் அங்கே படையெடுத்து செல்லும்படி ஆணையிட்டார் அவ்வானையின்படி பெரும் படை திரண்டு அம்மலை அரணை சூழ்ந்து அதனை சிதைத்தது அடுத்து பொருள் செயல் வகை உக்கிரனார் மேருவை வென்று ஒல் நிதியம் பெற்றமையார் தொக்கு கொடி காத்தனர்கான் சோமேசா மிக்குயர்ந்த குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை இந்த குரலின் பொருளானது தன் கைவசம் சிறந்த செல்வம் இருக்கின்ற நிலையில் ஒரு செயலை எடுத்து கொண்டவன் அதனை செய்தல் எதை போன்றது எனில் ஒருவன் மிக உயர்ந்த மலை மேல் ஏறி நின்று யானைகள் போரிடுவதை கண்டார் போன்றது தரையில் இரண்டு யானைகள் போரிடுவதை குன்றேறி நின்று காண்பவன் அச்சமும் வருத்தமும் இன்றி காண்பான் அதுபோல பொருள் உடையவன் ஒரு செயலை தொடங்கினால் அச்சமும் வருத்தமும் இன்றி வல்லவர்களை ஏவி இனிதிருந்து முடிப்பான் இதற்கு எடுத்துக்காட்டு உக்கிரகுமார பாண்டியன் மதுரையை ஆண்டு வரும் நாளில் மலைவளம் நீங்கி கடும் வறட்சி ஏற்பட்டது மன்னன் ஆலவாய் அண்ணலின் சந்நிதி அடைந்து முறையிட்டு வருத்தத்துடன் திரும்பி இரவில் உறங்கும்போது சோமசுந்தர கடவுள் ஒரு சித்தராய் கனவில் தோன்றி வேலவா இப்போது மழை பெய்தல் அரிது எனவே அதனை நினைந்து வருந்த வேண்டாம் மேருமலையில் ஒரு குகையில் சேமநிதி உள்ளது நீ மேருமலையை சென்றால் அடித்து அதன் செருக்கினை அடக்கி அந்த சேமநிதியினை அருளி மறைந்தார் பாண்டியனும் அவ்வண்ணமே செய்து சேமநிதி கொணர்ந்து நாட்டில் இருந்து இருந்த பஞ்சத்தை போக்கினான் நாமும் எல்லாம் உள்ள சொக்கநாத பெருமானின் திருவடியை வணங்கி எல்லா வளங்களும் பெறுவோமாக இந்த சோமேசர் முதுமொழி வின்பாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்